ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு கப் நான் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து இன்றைக்கி வீட்லேயே நம்ம அருமையான பர்த்டே கேக் செய்ய போகிறோம். வெண்ணிலா பர்த்டே கேக் பார்க்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகர் ஒரு கப் போட்டுக்கலாம். நம்ம சமையல் எண்ணெய் இல்லைனா வந்து பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நெய் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்க்குறேன், அரை கப் நெய். அரை கப் தயிர், நல்லா புளிக்காத கெட்டி தயிராக போட்டுக்கலாம். இந்த மூணையும் நம்ம நல்லா கலந்துடலாம். கை விடாமல் இதை வந்து நாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம். இந்த கலக்கிறதுனால நம்ம கேக் வந்து இந்த மிக்சியில் தான் சூப்பராக இருக்கும், கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம ஒரு 5-7 நிமிஷமே நல்லா கலந்தாச்சு. இந்த கலக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து அதே கப்பில் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதையும் கலந்துடலாம். 1/4 கப் போட்டால் போதுங்க. நான் வந்து 1 கப்பே போட்டிருக்கேன், 1:1 போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சக்கரை. இந்த கப் தாங்க, இதே கப்பில் தான் நான் அளவு எடுத்துட்ருக்கேன். நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூன், சோடா உப்பு அது 1/2 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம நல்லா கலந்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க. இது காய்ச்சி அந்த பால் தான். இது வந்து நம்ம கலக்கிறது தான் இருக்குதுங்க, இந்த மிக்சிங் வந்து கரெக்டாக வரணும். இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்லேயே பர்த்டே கேக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி பேக்கரிக்கு போகாமல் இதை நல்லாவே கலந்துடணும். இந்த மிக்சிங்கில் தாங்க இருக்கு டேஸ்ட். பாருங்க, நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன், ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் வைக்க. எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி குக்கரை வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண டேபிள் சால்ட்டு உப்புங்க, தூள் உப்பு, இது வந்து 1 கப் போட்டிருக்கேன். இதில் வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டு கூட மூடி கமித்தி போட்டு வச்சு நீங்கள் வச்சுக்கலாங்க. இது வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிடணும். இது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே இறக்கணுங்க. இதை இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்.
பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். இப்போ பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம இதை கேக் பண்ணுறத பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வந்து நெய் தடவிடுங்க, நெய்யோ எண்ணெயோ வந்து ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா மைதா மாவு உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்போ ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள் இந்த நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போடும்போது நல்ல பெருசாக ஃப்ளேம் பெருசாக வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரத்தை பாருங்கள் உள்ளே இறக்கும் போது இறக்கிடுறோம். இறக்கும் போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குங்க, வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லி இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுத்தரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் விசில் இருக்கக்கூடாது, கேஸ் கட் போடக்கூடாது. குக்கரில் வைக்கும் போது கேஸ் கட் போடக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாது. சும்மா தான் நம்ம மூடி வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 40-45 நிமிஷம் இருக்கட்டும். கேக் நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆகிடும். இந்த பாருங்க ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்லியும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 40 நிமிஷம் நம்மளுக்கு வந்து இருந்தால் போதும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிட்டு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 40 நிமிஷம் ரெடி ஆகிடுவேன். இப்போ பாருங்கள் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிருக்கும். சூப்பராக இந்த எலிபி வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு எடுத்து வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுன அப்புறம் கொஞ்சம் ஆறணும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச கேக் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நாம் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள் இது இப்படி மாற்றிக்கலாம். நம்ம சூப்பராக வந்துருக்குங்க, பாருங்க செம்மையாக வந்துருச்சு. பாருங்க நம்மளுக்கு அருமையாக பேக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். பாருங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக அருமையாக நம்மளுக்கு நல்லா வந்திருக்குங்க. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து வெளியே போய் பேக்கரியில் வாங்கணும் அப்படின்னே இல்லை. நான் வெண்ணிலா எசன்ஸ் கலர் எசன்ஸ் விட்டதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. போல் கவர்மெண்ட் வாழ்த்துக்கள்.